ஹாய், இன்றைக்கி நம்ம டாபிக் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸ் சீசன் 6 ஆஃப்டர் கான்ட்ரவர்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ அதை பற்றி பார்க்கலாம். பிக் பாஸ் முடிஞ்சு அவங்கவுங்கவுங்க வேலையை பார்க்க போயாச்சு. ஆனால் ஒரு 4 பேர் கொண்ட கூட்டம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வேணும்னே சும்மா ஒரு கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டுருக்குறாங்க. அந்த 4 பேர் யாருன்னா, விக்ரமன், மகேஸ்வரி, ஷிவின் அண்ட் ரக்ஷிதா. இந்த 4 பேருக்கும் அப்படி என்ன தான் ஒரு வன்மமோ, அப்படி என்ன தான் ஒரு காழ்ப்புணர்ச்சியோ இது வரைக்கும் பிக்பாஸ் சீசனில் இல்லாத அளவுக்கு இப்படி ஒரு கான்ட்ரவர்சி க்ரியேட் ஆகிட்டுருக்கு. விக்ரமன் பண்ணுறாருனா, அவர் எல்லாமே அரசியல் ரீதியாக பார்க்குறாரு. அரசியல்வாதிகளுடைய மைண்ட் செட்டே அப்படி தான் இருக்கும். பட் இந்த 3 பேரும் கலைத்துறையில் இருக்கிறவங்க தானே. இவங்களுக்கு பிக்பாஸ்னால் என்ன இதை பற்றியெல்லாம் நல்லாவே தெரியும். அப்போ தெரிஞ்சுக்கிட்டே இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா இதுதான் வன்மத்தின் உச்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஷிவின் விக்ரமனுடைய கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது, ரக்ஷிதா விக்ரமனுடைய கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக்பாஸ்லேயே பார்த்தது தான். அப்புறம் அதையும் சொல்லணும், விக்ரம் அண்ட் மகேஸ்வரியோட கெமிஸ்ட்ரி கூட எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதில் இந்த விஜய் மகேஸ்வரின்ட்டு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து எத்தனையாவது வாரம் போனாங்கன்றது கூட நமக்கு தெரியல. ஏன்னா வந்த வகையில் பாசிங் க்ளவுட் மாதிரி போன கேஸு. அப்படி இருக்கும்போது வெளியில் வந்துட்டு உனக்கே இந்த தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி நம்ம கேட்க தோணுது. யாராவது ஒருத்தர் அசீமா வந்து டார்கெட் பண்ணி ஒரு ட்வீட் பண்ணுறாங்கன்னா அதை உடனே ரீட்வீட்டு சுயமாக சிந்திக்கிற அளவுக்கு கூட அந்த மூளை வேலை செய்யலை அந்த விஜய் மகேஸ்வரிக்கு. யாராவது ஏதாவது அசீமுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாங்களா, உடனே அதுக்கு பதில் கொடுக்கறது சந்தோஷம் தாங்க முடியல விஜய் மகேஸ்வரிக்கு. இவங்கள பார்த்தா அந்த சினிமாவில் சீரியலில் வர அந்த வில்லி கேரக்டர்ஸ் கொஞ்சம் பேர் வருவாங்களே அது மாதிரி இருக்குது. அதில் வேணால் நடித்தா நல்லா அவார்டு கிடைக்கும், ஆனால் உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு யாரும் கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா உங்கள் கேரக்டரை எல்லாருமே பார்த்துட்டாங்கல்ல. இவங்க ஒரு தடவை சொல்கிறாங்க, என்னுடைய பையனை நான் போர்டிங் ஸ்கூலில் சேர்த்துருக்கோம் அப்படி நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே செகண்ட் டைம் போனப்போ. அப்போ வந்து போர்டிங் ஸ்கூலில் சேர்த்துருக்கேன், என் பையனுக்கு என்னை கண்டாலே பிடிக்காது, மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படிங்க கொடுப்பான் மரியாதை? ஏன்னா உங்களுடைய கேரக்டரை நீங்கள் ரியலைஸ் பண்ணி பாருங்கள், நீங்கள் யார், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்றத கொஞ்சமாவது ரீகால் பண்ணி பாருங்கள். எப்படி மரியாதை கொடுப்பான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம்? அவன் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறோன்னா, அவன் போர்டிங் ஸ்கூலில் இருக்கிறதே நல்லதுன்றோம். ஏன்னா வெளியில் வந்து உங்களுடைய இந்த மாதிரி வார்த்தை ஜாலங்களையும் இந்த மாதிரி இப்போ குத்தாட்டம் போட்டுருக்கிறதையும் பார்த்தானா, உண்மையிலே உங்களை பார்த்தா உங்கள் பையன் கெட்டு போவான் அப்படின்றது தான் எங்களுடைய நாங்கள் நினைக்கிறோம். இப்போ இந்த விக்ரமன், ஷிவின் இவங்கெல்லாம் வந்து கடைசி வரைக்கும் வந்துட்டோம், வந்துட்டு நமக்கு வந்து கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கத்தில் பேசலாம். அவங்க கடைசி வரைக்கும் வந்தே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இவங்க எப்படி கடைசி வரைக்கும் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பிக்பாஸும் கமலும் சேர்ந்து இவங்களை கடைசி வரைக்கும், அவங்க ஒரு தேர்ட் ஜெண்டர், அதனால் அவங்களை கடைசி வரைக்கும் கொண்டுட்டு வரணும். அதே மாதிரி விக்ரமன் வந்து ஒரு அரசியல் பின்புலத்தில் இருக்கிறாரு, அவரையும் அது கொண்டுட்டு வரணும் அப்படின்ட்டு கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக இவங்களுடைய கேம் பிளேன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே ஒன்றுமே இருக்காது. சும்மா அசீம் பேரை சொல்லி சொல்லியே நாமினேஷன் வராமல் அப்படியே வந்துட்டு இருந்தவங்க தான் இவங்கெல்லாம். இது இவங்களுக்கே தெரியும். நடுவில் கொஞ்சம் கடைசி நேரத்தில் எல்லோரும் வெலிமினேட் ஆகி வெளில போக 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 கொஞ்சமாக இவங்க பேருங்களை தெரிய ஆரம்பித்த பிறகு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு மக்களுக்கே புரிய ஆரம்பிச்சு. அது அவங்களுக்கும் தெரியும், வெளியிலேருந்து பார்த்தா நமக்கும் தெரியும். சரி, இவங்க தான் புலம்பிட்டு போகிறாங்க அப்படின்னா, அந்த விஜய் மகேஸ்வரி புலம்புறது தான் காண்டாக இருக்குது, இரிட்டேட்டிங்காக இருக்குது. நீ எல்லாம் யாருமா, நீ அப்போ ஒரு ஓரமா அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம இதே மாதிரி ஏதாவது கத்திக்கிட்டே கிடந்தோம்னா யாராவது கூப்பிட்டு நமக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அசீம்னு சொன்னால் எங்கேயாவது ஒரு இடத்துல ஷைன் ஆகிடலாம் அப்படின்ட்டு இப்படி யோசிச்சு வச்சுருக்காங்க இவங்கெல்லாம். வேறு ஒன்றுமே கிடையாது. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, ஏன்ப்பா உள்ளேயும் அதான் பண்ணிகிட்டு இருந்தீங்க, வெளியிலையும் வந்து அதான் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து உள்ளேயும் அசீம் தேவைப்படுது, வெளியிலையும் அசீம் தேவைப்படுது, இனியே அவன் மேலே நெகட்டிவிட்டியாக ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். இவங்களெல்லாம் நாமினேஷன்லேருந்து காப்பாற்றி விட்டா மக்கள் காப்பாற்றினாங்க, மக்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 90 டிகிரியில் அப்படி குனிஞ்சு வணக்கம் போடுவாங்க. அதே அசீமை ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னா அது மக்கள் ஓட்டே கிடையாது. அது எங்கேருந்தோ வந்து வானத்திலேருந்து வந்து ஹாட் ஸ்டாரில் போட்டு போயிட்டாங்க.
அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்கெல்லாம் உண்மையில் எல்லோரும் சொல்கிற மாதிரி தற்கொலை தானா, சுயமாக சிந்திக்கவே மாட்டாங்களா? நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, கடவுள் கொஞ்சம் மூளை கொடுத்துருக்காருல, அதை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சிவனாக இருக்கட்டும், விக்ரமனாக இருக்கட்டும், கடைசி வரைக்கும் எப்படி வந்தாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்து பார்த்தாங்கனாலே தெரியும், நம்மளால் வந்து அந்தளவுக்கு உடல் பலம் கிடையாது. நம்ம வந்து ஒரு தடவை கூட கேப்டன் பதவியில் கூட நம்ம உட்காரல, அதுக்கே நம்மளால் முடியல அப்படின்னும் போது நமக்கு மக்கள் எப்படி வாக்கு அளிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்துருக்கணும், இவங்க யோசிச்சுருந்துருக்கணும். இதில் என்ன ஒரு தவறு கமல் சாரும் பிக்பாஸ் டீமும் பண்ணியிருக்காங்க பண்ணாங்கன்னா, அசீம் வந்து எப்போவுமே 50% மேலே தான் இருப்பார் அவருடைய வாக்குகளில் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துலேருந்தே 14 weeks. அப்போ வந்து கமல் வந்து ரோஸ்ட் பண்ணுறன்ற பேரில் எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியாக சேவ் பண்ணுவார். அப்படி பார்க்க போனால் ஃபஸ்ட்டு அசீமை தான் சேவ் பண்ணணும். 14 வாரமும் நாமினேட் பண்ணாங்கல்ல அந்த ஹவுஸ்மேட்டு, அப்போ சேவ் பண்ணும்போது மக்கள் எங்கேயோ கொண்டு போய் வச்சுருந்தாங்க, அவ்வளோ கூட்டு டிஃப்ரெண்ட்டில். அப்போ ஏன் கமல் இப்போ வந்து உடனே சேவ் பண்ணலை, ஃபஸ்ட்லேயே சேவ் பண்ணலை அப்படின்ற கேள்வி நமக்கு எழுதில்ல. அப்போ கமல் யாரை காப்பாற்றியிருந்தார் 14 வாரமும்? சிவினையும் விக்ரமனையும் தான். ஏன்னா இவங்க விளையாடவே கிடையாது, இவங்களுடைய விளையாட்டு என்னன்ட்டு நம்ம பார்த்துட்டு தான் இருந்திருக்கோம். மூளைக்கு மூளைக்கு போயிட்டு புறம் பேசுறது, அங்கேயும் போயிட்டு அசீம் புறம்தான், அசீமை பற்றி புராணம் பேசிக்கிட்டு கொட்டாவி விட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு, என்னங்க இது? விளையாட்டுன்னா விளையாட்டை விளையாட்டாக பாருங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அதுக்கு எந்த தகுதியுமே உங்ககிட்ட இல்லைன்றது வெளியில் இருக்க மக்கள் சேர்ந்து தீர்ப்பளித்தது தான். இது வந்து நீங்கள் அங்கே மேடையில் ஒரு பேச்சு பேசுகிறீங்க, வெளியில் வந்து ஒரு பேச்சு பேசுகிறீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, எனக்கு வந்து அரசியலில் வந்து எனக்கு வேலைகள் நிறைய இருக்குது, நான் போயிட்டு சமுதாயத்துக்காக போராடணும், நிறைய வேலைகள் இருக்குன்னு. அப்போ அதை போய் பண்ண வேண்டியதானே, அதை விட்டுட்டு அவன் ஜெயிச்சிட்டான் கார் வாங்கிட்டான், கப்பு வாங்கிட்டான், பணம் வாங்கிட்டான்ட்டு சொல்லிட்டு வயிறறிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா, அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் நடிப்புன்னு தானே நாங்கள் சொல்லுவோம். அறம் வெல்லும் புறம் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் நடிப்பு தானே. விக்ரமன், உங்களுக்கு வந்து ஒரு சின்ன அட்வைஸ், நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் போனாலும் சரி, என்னன்னா முடிஞ்சது முடிஞ்சிருச்சு, அது ஒரு கேம் ஷோ. அதில் யார் கேம் நல்லா ப்ளே பண்ணாலும் அவங்க வந்து கப் வாங்கிட்டு போயிட்டாங்க. அவ்வளோ டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 24/7 நீங்கள் போயிட்டு பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறமாவது உங்களுக்கு வந்து மன ஆறுதல் அடைகிறீங்களா பார்க்கலாம். முடிச்சுட்டு நீங்கள் போயிட்டு உங்களுடைய வேலை சொன்னீங்க பார்த்தீங்களா, அரசியலில் இவ்வளோ வேலை இருக்குன்ட்டு, இதுதான் உங்களுடைய எதிர்காலம் அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல, அதை போய் முதல்ல பாருங்கள். இதில் என்ன ஒரு குடும்பம்னா, விக்ரமனுடைய அம்மா அப்பா ஒரு பேட்டியில் சொன்னாங்க, என் பையன் வெறும் 16 ஓட்டில் தாங்க தோத்துட்டான் அப்படின்ட்டு. ஐயோ, அவங்கள கூட நம்ப வச்சுருக்காங்க பாருங்கள், வெறும் 16 ஓட்டுலாம் இருக்காதுமா, 16 லட்சமாக இருக்க போகுது. அப்போ உங்களால் ஒரு தாய் தகப்பன்கிட்டயே உங்களால் உண்மை பேச முடியலன்னா, உங்ககிட்ட உண்மையை எதிர்பார்க்கறது தவறு தான். நீங்கள் மக்கள்கிட்ட எப்படி உண்மையாக நடந்துப்பீங்க? நிச்சயமாக கிடையாது. நீங்கள் முதல்ல உண்மையாக இருக்கணும். நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்களுடைய கரியரும் நல்ல லெவலுக்கு போகும். நீங்கள் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக நடக்க வாய்ப்பே கிடையாது, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இனியாவது சில விஷயங்களில் தற்கொலைத்தனமாக யோசிக்காமல் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சாந்தப்படுத்திக்கோங்க மனசை அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம்.